தேசம் வென்று ஒரு நாள் பலரும் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த மண் மீது விழுகின்றேன் என்று சொல்லி இந்த மண்ணுக்காய் உயிர் நீச்ச வந்த தியாக செம்மல் திருவண்ணன் 31 ஆண்டு தேவேந்தர் நிகழ்வுகள் இதோ இங்கே தமிழ் தேசத்தின் புலவர்கள் காவை எடுத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். அந்த தியாக செம்மல் உயிர் நீச்ச நல்லூர் முதலிலே அந்த உயிர் நீத்த 10:48 மணியளவில் அஞ்சலி செலுத்தி இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. எங்கள் அண்ணனின் தியாகத்துக்கும் அண்ணனுக்கும் மதிப்பளிக்கும் முகமாக அண்ணனுக்காக அமைக்கப்பட்ட அந்த நினைவு கூடியின் மீது வேறு நிற்கும் எங்கள் அன்பர்களுக்கு ஒரு பணிவார வேண்டுகோள். தயவு செய்து அந்த தூமியில் இருந்து இறங்கி எங்கள் அண்ணனை மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இது புனித பூமி, புண்ணிய பூமி, உங்கள் பாதணிகளால் அந்த பூமியை அசுத்தம் செய்து விடாதீர்கள். உங்கள் பாதணிகளுக்கு சற்று ஓய்வளியுங்கள். எம் உடன்பிறப்புகளே, உணர்வுள்ள தமிழ் சொந்தங்களே, எங்கள் தியாகத்தின் தீபம் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நினைவு தூமியிலே உங்கள் பாதணிகளை பதிய விடாதீர்கள். தயவு செய்து உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது தியாக தீபத்தின் புண்ணிய பூமி, இது புனித பூமி. இந்த பூமியை அசுத்தம் செய்து விடாதீர்கள். உங்கள் பாதணிகளுடன் இங்கே நடமாடி தயவு செய்து உங்கள் பாதணிகளை கலட்டிவிட்டு இந்த முதலிலே அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆம், அந்த தியாக செம்மலுக்கு தங்கள் கரம் கூப்பி அஞ்சலி செலுத்துகின்றார்கள். ஆம், இது உணர்வுள்ள தருணம். எங்கள் இதயம் தனக்கின்றது ஒரு தனம். ஆம், இப்பொழுது அந்த காவடி எடுத்து வந்த அந்த வீரர்கள், காவடியோடு வந்த அந்த இளம் குருத்துக்கள் எங்கள் தியாக தீபத்துக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஆம், நெஞ்சு கணக்கின்றது, கண்ணீர் புதைக்கின்றது எங்கள் தியாக செம்மலை நினைத்து. ஆம், இது ஒரு அற்புதமான ஒரு நிமிடங்கள். தேசபக்தி, இது தமிழ் தேசத்தின் பக்தி. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேசிய பக்தி. அனைத்துக்கு மேல் அண்ணன் வழி நின்று தியாகத்தின் இருப்பிடமாய் உலக வரலாற்றிலே வரலாற்றில் இடம் பிடித்த எங்கள் தியாக செம்மலுக்காய் தமிழ் தேசத்தின் புதல்வர்களின் காணிக்கை இறைவனிலும் மேலாயும் என்று இந்த இருப்பிடத்தில் இருக்கின்றான் தியாக செம்மல். தியாகத்தின் இருப்பிடம் திலீபன். தியாகம் என்ற சொல்லின் மறுபொருள்தான் திலீபன். அந்த திலீபனுக்காய் காவடிகள் இங்கு எடுத்து வந்த அந்த இளைஞர்கள் காவடி துலாவில் இருந்து இறங்கி திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று சொன்னவன் என்று இன்னும் இன்னும் எங்கள் மக்கள் புரட்சிக்காய் வெடிக்க வேண்டும் என்று கேட்கின்றான். பசியோடு தான் இருக்கின்றான். அடக்கு முறைகளுக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்த அந்த பாட்டீவன் இன்னும் எங்கள் தேசம் புரியவில்லையே என்ற ஏக்கத்துடன்